வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கோபாலகிருஷ்ணன் இல்லது குரு கிருஷ்ணன் பேசுகிறேன் நிறைய பேருக்கு வந்து ஒர்க்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் நல்லா படிச்சிருக்கேன் சார் நான் நல்லா க்ரோத் ஓரியண்டடாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய கேரியரில் வந்து நிறைய க்ரோத் இல்லை ஓரளவு அப்படியே ஸ்டக்கப் ஆன மாதிரி தான் இருக்குது எனக்கு அப்படியே ரிப்பிட்டீஷன் ஆன மாதிரி தான் இருக்குது எனக்கு வந்து நிறைய க்ரோத் இல்லை அப்படின்வாங்க இதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து பரிகாரம் ஒர்க்கில் குரோத்துக்கோசரம் பண்ணிக்கலான்னு தெரியாது இப்போ நிறைய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க பிஸ்னஸ் மேக்னட்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் ரெகுலராக ஹோமம் பூஜை அபிஷேகங்கள் அவங்க வீட்டில் இல்லை அவங்க தெரிஞ்ச ப்ரீஸ்டை வச்சு பண்ணிப்பாங்க இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு நிறைய பேருக்கு கேரியரில் எப்படி குரோ ஆகுதுன்னே தெரியாது அந்த குரோ ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கிரக தோஷங்கள் இருக்கும் அந்த கிரக தோஷங்கள் ஃபிசிக்கலாக எப்படி வெளிப்படும்னா அதாவது நம்மளுக்கு ஒத்து வராத பாஸ் நம்ம பேசுகிறலாம் ஆண்டகானிஸ்டாக எடுத்துக்கிற பாஸு மூணாவது வந்து நம்ம பண்ணுற விஷயத்த ஹைலைட் பண்ணாத பாஸு இல்லை நம்ம வந்து ராங் ப்ராடக்டில் இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் இதுதான் தோஷத்தோட வெளிப்பாடு இப்போ ஒர்க்கில் ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து அந்த ப்ராடெக்டில் க்ரீனி செக்மெண்ட்டில் போக மாட்டார் அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட டவுன்வர்ட் சைக்கிளில் தான் இருப்பார் அந்த மாதிரி இருக்கும்போது தான் கேரியரில் ப்ராப்ளம் வரும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என்ன பண்ணால் அவன் வந்து சிஃபி டாட் காமில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தான் இப்போ சிஃபி டாட் காமில் எங்கள் ஹாரஸ்கோப்பை வந்து கொடுத்து கேட்டாங்க இவனுக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்னு நான் சொன்னேன் இவனுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது கஷ்டம் இந்த பையன் வந்து பரிகாரம் பண்ணிட்டா தான் ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து சொன்னேன் அந்த பையனுக்கு நம்பிக்கையே இல்லை ஆக்சுவலாக அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பாஸ் கூப்பிட்டு இந்த வாட்டி நாங்கள் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் அதுக்கப்புறம் பரிகாரம் கொடுத்த ஒரு த்ரீ மந்த்ஸில் அவங்க ப்ரமோஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து ஒர்க்கில் நிறையா டெவலப்மெண்ட் ஆகணும் நல்ல க்ரோத் ஒரியன்டாக இருக்கணும்னா அதுக்கான பரிகாரம் பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு வேலை மாறணும் ஆனால் எந்த இன்டர்வியூமே உங்களுக்கு வர வரமாட்டேங்குது அந்த எந்த லிங்க்குமே உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு மா ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஃபேஸ் இருந்ததுன்னா பரிகாரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லிங்க் வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு அவன் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக கேரியர் மாறணும் மாறணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனால் மாற முடியல அப்போ அவன் என்ன பண்ணான் எங்கிட்ட வந்து பரிகாரம் கொடுத்துட்டு சார் நான் வந்து எப்படி நீங்கள் பரிகாரம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நான் சொன்னேன் சாட்டன்லேருந்து டென்த்து ஆடு புக்திலேருந்து டென்த்து லார்டுக்கு பரிகாரம் பண்ணால் நல்ல இம்பேக்ட் இருக்கும்பா பண்ண பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் வந்து பண்ணி கொடுத்தவுடனே அவனுக்கு ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ ஜெனரேட் ஆச்சு அதில் வந்து பிடிச்ச கம்பெனி எடுத்துக்கிட்டால் அவனுக்கு எதிர்பார்த்த சேலரி இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்னால் பயங்கர சித்திரவதை இருக்கும் பாஸ் வந்து போட்டு பார்க்குற டைப் பாரு பயங்கர கலாட்டாவாக இருக்கும் அந்த பாஸுக்கு அகெயின்ஸ்டாக சத்ரு சம்மாரம் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறையா ஜெயம் விக்ட்ரி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அதனால தான் ஒர்க்கில் வந்து பரிகாரன்றது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்தால் அவன் பேர் அசோக் அப்படின்னு பேர் அவன் அவனுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா அவன் வந்து சிடிஎஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தான் அவனுக்கு வந்து அந்த ஒரு க்ரோத் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் இல்லை ஒரே பிரச்சனையாக இருந்தது அதனால் அவன் என்ன பண்ணான் என்கிட்ட பரிகாரம் கொடுத்தோடனே அந்த பெஸ்ட்டு எம்ப்ளாயி ஆஃப் த இயரோட அவார்டு வாங்கினான் அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஹைலைட் ஆச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லோரும் வா இந்த ஒர்க்கர் வந்து சூப்பர் டூப்பர் ஒர்க்கர் இவரை வந்து நல்லா ப்ரமோட் பண்ணணும்னு எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அந்த மாதிரி அவார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ பரிகாரத்தில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து பாசிட்டிவாக பார்ப்பாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ உங்களுக்கு ஒர்க்கில் வந்து இன்டர்வியூ வரல ஜாப் வரல உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் இருக்குன்னா பரிகாரம் கொடுங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி ஒரு பையன் வந்து ஃபாரின் போகணுன்னு சொன்னான் நாங்கள் என்ன சொன்னோம் நீங்கள் பரிகாரம் பண்ணிவிட்டு அடிக்கடி ஏர்போர்ட் போங்க அவங்க ஏர்போர்ட்டில் போய் அங்கே இருக்கிற ஒரு விநாயகர் கோவிலை கும்பிட்டு வந்த உடனே அவனுக்கு வந்து டக்குன்னு வந்து வேலை ஃபாரின்லேயே வந்து கிடச்சிடுச்சு ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் அதுக்கு என்ன மாதிரி ரெமிடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிட்ட வாங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் உங்க கேரியருக்கு வந்து பெட்டர் பெட்டர் டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயம் கேரியர் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இனி எதை பற்றியும் கவலை வேண்டாம் உங்களுடைய எல்லா தோஷங்களையும் நீக்கி உங்கள் வாழ்வில் சுபிட்சம் பெற

கட்டணத் தொகையை செலுத்திய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஜாதகம் பார்த்து எஸ் எம் எஸ் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ தபால் வழியாகவோ அனுப்பி வைக்கப்படும் ஜாதகத்துடன் பரிகாரமும் எழுதி அனுப்பப்படும் ஆனால் பரிகாரம் செய்ய யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை இங்கு நடைபெறும் அனைத்து பரிகாரங்களையும் நேரடியாக காணவும் கலந்து கொள்ளவும் முடியும் வேறு எங்கும் இல்லாத வகையில் எங்கள் பரிகார மையத்தில் குறைந்த கட்டணத்தில் தரமான பொருட்களை பயன்படுத்தி செய்யப்படும் பூஜை அபிஷேகம் ஹோமங்கள் அனைத்தும் வீடியோ எடுத்து அனுப்பப்படும் கலந்து கொண்டு பயனடைவீர் ஜோதிடர் கே பி குருகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் ஐந்து வேதாம்பால் அவென்யூ டாக்டர் சுப்பராயன் நகர் கோடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து இருபத்தி நான்கு அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு இரண்டு இரண்டு நான்கு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டாட் சத்யபிரேமா எங்கள் ஆலோசனைக்கான கட்டணம் பணமாகவோ வங்கி மூலமாகவோ பேடிஎம் அல்லது வலைதளம் வழியாகவோ செலுத்தலாம்